வெல்கம் பேக் டு த வீடியோ. இந்த வீடியோ இன்றைக்கி காலையிலேயே அப்லோட் பண்ண வேண்டியது, ஆனால் இன்றைக்கி காலையில் வேக்சின் செகண்ட் டோஸ் போட போயிருந்தேன்னா அதனால தான் வீடியோ பண்ண முடியல. ஓகே, என்ன விஷயம்னா 24 hours நாங்கள் வேறு மாதிரி லிரிக்கல் வீடியோஸும் ஏதாவது நியூ ரெக்கார்ட் செட் பண்ணியிருக்கா, முக்கியமாக குட்டி ஸ்டோரியோட ரெக்கார்டை பீட் பண்ணிச்சா இல்லையா, அதை பற்றியெல்லாம் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 24 hours குட்டி ஸ்டோரி லிரிக்கல் வீடியோ சாங்கோட ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா நாங்கள் வேறு மாதிரி பீட் பண்ணிருச்சுன்னு சொல்ல முடியாது, பீட் பண்ணலன்னு சொல்ல முடியாது. என்னடா சொல்கிறேன் தானே கேட்குறீங்க. ஆமாம் நண்பா, இந்த ரெண்டு சாங்குமே 24 hours ஈக்குவலாக தான் லைக்ஸ் வியூஸ் எல்லாமே கிடச்சிருக்கு. எஸ் நண்பா, இந்த ரெண்டு சாங்குமே 24 hours 9 million ரியல் டைம் வியூஸும் 1 million லைக்ஸும் தான் கிடச்சிருக்கு. இந்த விஷயத்தை சோனி மியூசிக்கே கூட அஃபிஷியலாகவே ட்வீட் எல்லாமே போட்டிருந்தாங்க, அந்த ட்வீட்ஸ் தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ இந்த ரெண்டு சாங்குமே 24 hours ஈக்குவலாக தான் லைக்ஸ் வியூஸ் எல்லாமே கிடச்சிருக்கு. நாங்கள் வேறு மாதிரி சாங் ஒரு சூப்பரான ஒரு காம்படிஷன் கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும், இதுதான் விஷயம். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு சாங்குமே 100K லைக்ஸ்லேருந்து 900K லைக்ஸ் வரைக்கும் எவ்வளோ நிமிஷத்தில் கிடச்சிருக்கு, அந்த ஒரு ரெக்கார்டு பற்றின வீடியோங்கிறது ஆல்ரெடி நான் நேற்றே வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே ஐக்கல்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கிறேன், நீங்கள் தாராளமாக போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த வீடியோவில் சில தல ஃபேன்ஸ் எல்லாமே கமெண்ட் பண்ண விஷயங்கள், உங்களோட குட்டி ஸ்டோரி சாங் 5 மணிக்கு ஈவினிங் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் எங்களோட நாங்கள் வேறு மாதிரி சாங் லேட் நைட்டில் தானே ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ நாங்கள் வேறு மாதிரி சாங்க்கு 2 hours முன்னாடியே ப்ரீமியர் போட்டது அது கிட்டத்தட்ட ஈக்குவல் தானே அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே, அதுவும் ஒரு நல்ல பாயிண்ட்டு தான். அப்படி பார்த்தாலும் லிரிக்கல் வீடியோ சாங்கில் ஃபாஸ்டஸ்ட்டாக 100K லைக்ஸ்லேருந்து 400K லைக்ஸ் வரைக்கும் இருக்கிற ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வேறு மாதிரி சாங் கிட்ட தான் இருக்குது. ஓகே, அந்த ரெக்கார்டு நீங்கள் செட் பண்ணிட்டீங்க, ஒரு சூப்பரான ரெக்கார்டு. ஓகே, அதே மாதிரி 500K லைக்ஸ்லேருந்து 900K லைக்ஸ் வரைக்கும் இருக்கிற ஃபாஸ்டஸ்ட்டு லைக்ஸ் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா இப்போவும் குட்டி ஸ்டோரி சாங் கிட்ட தான் இருக்குது. அந்த ஒரு ரெக்கார்டை நாங்கள் வேறு மாதிரினால பீட் பண்ண முடியல. அந்த விஷயத்தை தலை ஃபேன்ஸ் நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை, ஏன்னா நீங்கள் பீட் பண்ணல. ஸோ எவ்வளோ நிமிஷத்தில் லைக்ஸ் கிடச்சிருக்கு அதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லிங்க் மேலே ஐக்கல்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கிறேன், நீங்கள் தாராளமாக போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் 1 million லைக்ஸில் பார்த்தீங்கன்னா இஸ்னன்பா குட்டி ஸ்டோரியோட ரெக்கார்டை நாங்கள் வேறு மாதிரி பீட் பண்ணி, ஏன்னா குட்டி ஸ்டோரி சாங்க்கு 1 million லைக்ஸ் கிடைக்க 23 hours 40 minutes சம்திங் எல்லாமே தேவைப்பட்டிருக்கு. ஆனால் நாங்கள் வேறு மாதிரி சாங்க்கு 1 million லைக்ஸ் கிடைக்க 23 hours 10 minutes சம்திங்லாம் தான் தேவைப்பட்டிருக்கு. ஸோ ஃபாஸ்டஸ்ட்டு 1 million லைக்ஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வேறு மாதிரி ஒரு நியூ ரெக்கார்டுங்கிறது செட் பண்ணிருச்சு. ஓகே, சூப்பரான ரெக்கார்டு. ஸோ இதை நண்பா விஷயங்கள், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஓகே நண்பா, ஆல் இஸ் வெல், எல்லாரும் சேஃப்டியாக இருங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.